எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பேக்கெட் பன்னீர், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சள் தூள், ஒரு கட்டு பாலக்கீரையை க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிவிட்டு தான் இதில் போட போகிறோம். அப்போது ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஆயில் ஊற்றி இந்த பன்னீரை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முறைலாம் வறுக்க வேண்டாம், லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் ஜீரகம், சோம்பு போட்டு லைட்டாக வெடிக்க விட்டுட்டு வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் பொறுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வேக வைக்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கணும். ஏன்னா நம்ம இதெல்லாம் அரைக்க தான் போகிறோம். அது கூட தக்காளியும் போட்டுட்டு இது வதக்கி எடுத்து வச்சிடலாம். இது சூடாக ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கு முன்னாடி அந்த பாலக்கீரை வந்து பாய்லிங் வாட்டரில் போட்டு லைட்டாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த மசாலா ஃப்ரை ஆகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், லைட்டாக வறுத்தா போகும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் எடுத்து போட்டுடலாம். இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வரணும். வதங்கினா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இது நல்லா கிரேவி பதம் வந்துருச்சு. இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுருங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.